ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நவம்பரில் நோட்டிஃபிகேஷனும் பிப்ரவரியில் எக்ஸாமும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே டோட்டலாக இந்த குரூப் ஃபோருக்கான டோட்டல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம், சரிங்களா? ரைட். ஸோ இந்த பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து சில முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா வந்து இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பைலிங்குவல் பேட்சாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? சில பேர் வந்து மேக்ஸ் மட்டும் இங்கிலீஷில் படிப்பாங்க, சயின்ஸ் மட்டும் இங்கிலீஷில் படிப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு இந்த பேட்ச் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 1200 ருபீஸ், 1200 ரூபா. ஏன்னா இந்த பைலிங்கில் ரெடி பண்ணுறதுனால டபுள் தி எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் தேவைப்படுது. ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோ பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஆஃபர், என்னென்னா இன்றைக்கி அண்டு நாளைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கும் நாளைக்கு புதன்கிழமை நாளைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 1000 ருபீஸில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அதில் பேமெண்ட் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே டக்குன்னு பேமெண்ட் பண்ணிடுவேன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் பேமெண்ட் லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாயின் நவ் அப்படின்னு ஷெடியூல் இருக்கு இல்லையா, ஷெடியூலில் ஜாயின் நவ் அப்படிங்கிற அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும், சரிங்களா? ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் எடுத்துகிட்டு போகும். அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மன முக்கியமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைலிங்குவல் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்கலாக இருக்கும். மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் ஸ்டடிஸில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பைலிங்கலாக இருக்கும். தமிழ் பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோருக்கு தமிழ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே காமனாக தமிழ் மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கிறனால தமிழ் தமிழாக இருக்கும், ஜென்ரல் ஸ்டடிஸ் உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், அது ஸ்கூல் புக்காக இருக்கலாம், அவுட் ஆஃப் புக்கில் ஏதாவது படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃபாக எல்லாமே வந்துடும். அண்ட் இதில் உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி தான் இதில் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சிலபஸ், இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டோட்டல் சிலபஸ் கவர் ஆகிருக்கும். அது இல்லாமல் குரூப் டூக்கு, இந்த குரூப் ஃபோரில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா குரூப் டூக்கு ஒரு சில டாபிக் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இ கவர்னன்ஸ் அந்த மாதிரியான சில டாப்பிக்லாம் இருக்கும் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் தமிழாக இருக்கலாம், ஜிஎஸ்ஆ இருக்கலாம், அதுக்கு இண்டிவிஜுவல் டெஸ்ட் கொடுத்து அதுவும் நம்ம கவர் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் 90+ டெஸ்ட் அப்படிங்கிறது கவர் ஆயிருக்கும். அண்டு வந்து உங்களுக்கு வந்து 12000+ கேள்விகள் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் அதில் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 12000+ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ குரூப் ஃபோரில் ஒரு 180+ எடுக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கான கண்டென்ட்டை கவர் பண்ணி தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்போம், சரிங்களா? இது வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் குரூப் ஃபோர் தான். ஸோ ஆனால் குரூப் டூக்கும் படிக்கிறவங்களுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாபிக் இதில் கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு எக்ஸாமுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் குரூப் ஃபோரில் ஒரு 180+ எடுக்கிற அளவுக்கான கண்டென்ட்டை கவர் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ இப்போ இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டாப்பர்ஸ் பேட்ச்னு ஒரு பேட்ச் வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பேட்ச் தான் வந்து அந்த பேட்ச்க்கான கண்டென்ட் தான் இந்த பேட்ச்சில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்படியே டோட்டலாக பைலிங்குவலாக நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ரெடி பண்ணி இது ஒரே பேட்சாக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம், சரிங்களா? ஸோ இதில் டார்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து டார்கெட் 1, டார்கெட் 2 அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து 13 டார்கெட்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ஒரு டார்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் ஜிஎஸ், அதுக்குள்ளேயே உங்களுக்கு மேக்ஸ், திருக்குறள், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு 2 நாளில் வந்து தமிழ் ஒரு கண்டென்ட் படிப்பீங்க, அதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்த 2 நாளில் வந்து ஜிஎஸ் படிப்பீங்க, அதை படிச்சு டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அதே மாதிரியே தமிழே ஜிஎஸ், தமிழே ஜிஎஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதே மாதிரி அந்த டார்கெட்டுடைய எண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டார்கெட்டுக்குன்னு ஒரு திருக்குறள் பகுதி கொடுத்துருப்போம். ஏன்னா திருக்குறள் தமிழ்லேயும் உங்களுக்கு வரும், ஜிஎஸ்குள்ளேயும் உங்களுக்கு வரும். ஸோ இம்பார்ட்டன்ட்னால திருக்குறள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஜிஎஸ்க்கானதும் தமிழுக்கானதும் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு டார்கெட்லேயுமே ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். இதுக்கான பிடிஎஃப், திருக்குறளுக்கான பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸில் உங்களுக்கு தனியாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட் கிறது கம்ப்ளீட் ஆகும். இந்த டார்கெட்டில் படித்த எல்லா விஷயங்களும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து 200 கொஸ்டின் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது இந்த டெஸ்ட் தனித்தனி டெஸ்ட் இருக்கு இல்லையா, 2 டேஸ் கொண்டு வர டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாபிக் டெஸ்ட் எல்லாமே வந்து 100 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாகவே வந்துடும். ஏன்னா டக்குனு குயிக்காக உங்களுக்கு எழுதிட்டு உடனே உங்களுக்கு ஆன்சருக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டார்கெட்லையுமே நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது டச்சிலே வச்சுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டார்கெட்டும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து தமிழ் மீடியத்துக்கான ஷெடியூல். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி ஷெடியூலும் இருக்குது.
ஸோ அதே மாதிரி இதில் வந்து இந்த யூனிட் 8 and 9 அண்டு வந்து இதுக்கு அந்த இதுக்கு நமக்கு பாலிட்டிக்கு இதுக்கெல்லாமே நமக்கு அவுட் ஆஃப் புக்கான கண்டென்ட்ஸில் அதை படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி இதை ரிவிஷன் டெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பகுதி முடிச்சோடனே படித்த விஷயங்களை டோட்டலாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த இடத்துல வந்து 200 questions வந்து டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி 13 target உங்களுக்கு இதுலேயே வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். 13 target அதுக்கான ரிவிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இதெல்லாமே ரிவிஷனும் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 3 full test அப்படிங்கிறது 200 questions அந்த ஒரிஜினல் பேட்டர்ன் குரூப் 4 பேட்டர்லேயே வந்து உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ அது இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். இது வந்து நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகாது. இப்போ இருக்கிற நியூ பேட்டர்ன் படி வந்து சிலபஸில் அதிக கவர் ஆகாது. அண்ட் கொஸ்டின்ஸும் அதிகமாக வரதில்லை. எப்பயாவது ஏதாவது ஒரு டைமில் வந்து ஒரு கேள்வி அந்த மாதிரி வந்து வந்துடலாம் அப்படிங்கிறனால ஸோ அந்த லெசன்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம வந்து குரூப் 4 ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப வேல்யூபிள். ஸோ அங்கேருந்து ஒரு மார்க் வந்துச்சு என்ன பண்ணுறது, இங்கேருந்து ஒரு மார்க் வந்துச்சு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அங்கேயும் நமக்கு கவர் பண்ணும் அப்படிங்கிறனால. பட் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால் வந்து இந்த ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் நமக்கு என்ன இம்பார்ட்டன் என்ன சிலபஸ் படி இதிலேருந்து கண்டிப்பாக கேள்வி வருமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஆனால் 1-2 இங்கேருந்து கேள்வி வந்துடலாம், ஃபியூச்சரில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான லெசன்ஸும் லாஸ்ட்டில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கான PDF இதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும். 50 question அப்படிங்கிற மாதிரி இதுக்கான ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 11th 12th வந்து புக் பேக் பாக்ஸ் அதுலேருந்து ஒரு 2-3 question வந்து கேட்டுருவாங்க. ஸோ அது உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி அது கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரே PDFவே கொடுத்துருவோம். அதுலேருந்து டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா லெசன்ஸ். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான PDF. ஸோ இங்கிலீஷ் மீடியம் சேம் டிட்டோ அதே தான். உங்களுக்கு வந்து GS பார்ட்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் அதோடைய லெசன் நேம் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே 2 schedule தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் சேம் தான். ஸோ கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் GS அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த PDFல டெஸ்ட் இருக்கக்கூடிய டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவல், அதாவது மேலே இங்கிலீஷ் கொஸ்டின் கீழே தமிழ் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி பைலிங்குவல் கொஸ்டினாகவே இருக்கும். ஆனால் இந்த டாபிக் டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாபிக் டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. டாபிக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு ரெண்டு பேத்துக்குமே சேம் தான், தமிழில் தான் கொஸ்டின் இருக்க போது. அண்ட் GS பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டாகவும் தமிழ் மீடியத்துக்கு தனி டெஸ்ட்டாகவும் இருக்கும். கொஸ்டின்ஸுமே வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? யாராவது வந்து ரெண்டுத்துலையுமே என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு டெஸ்ட்டுமே கூட எழுதிக்கலாம். இங்கிலீஷில் வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும், தமிழில் வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும். தனித்தனியாக நம்ம வந்து கொஸ்டின் செட் பண்ணியிருப்போம். தனித்தனி டெஸ்ட்டாகவே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட்டுடைய கொஸ்டின் அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு வந்து க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்காக நான் ஷோ பண்ணுறேன். என்னன்னா இது வந்து டார்கெட் 1 ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? இதில் வந்து ஆன்சருக்கே மார்க் பண்ணல. ஸோ டார்கெட் 1 ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே வந்து தமிழ் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து 100 question GS ஓகேங்களா. இதில் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி போத் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸாகவே இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் மேக்ஸ். ஸோ மேக்ஸுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். ஒரு ஃபுல் கொஸ்டின் பேப்பர் நீட்டான செட்டப்லேயே உங்களுக்கு இருக்கும். மேக்ஸ்க்கான ஆன்சர் கே அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் PDFவே, அதாவது ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ண PDFவே உங்களுக்கு வந்து குரூப்பில் உங்களுக்கு வந்துடும். அண்ட் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட குரூப் 4 பேட்ச் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேட்ச் நம்மளுடைய பேட்ச் கொஸ்டின்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமில் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு PDFஆக கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணி கொடுத்தது ஒரு 50% மேலே, ஒரு 110 questionsக்கு மேலே நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுடைய கொஸ்டின்ஸ்லேருந்து குரூப் 4 எக்ஸாமில் ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறதும் வந்து நான் ஒரு PDF ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான இந்த PDF கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாராவது செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னா வந்து அதில் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், செக் பண்ணி கூட பாருங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த செகண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக அபவுட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுலேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எதாவது டவுட்னா நீங்கள் இதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பைலிங்கிலாகவே இருக்கும். ஸோ டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டாபிக் டெஸ்ட் எல்லாமே 100 questions, மற்ற எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு 200 questions, இதெல்லாமே PDF டெஸ்ட்டாகவே இருக்கும். திருக்குறள் டெஸ்ட்டு, மேக்ஸ் டெஸ்ட் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். ப்ரீவியர் கொஸ்டின் தமிழ் GS எல்லாமே கம்பைல் ஆகி வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்க்கான ப்ரீவியர் கொஸ்டின் நம்ம அனுப்பிடுவோம். அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டுங்கிறதே அந்த நமக்கு 25 question ஒவ்வொரு டார்கெட்லேயே இருக்கக்கூடிய டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ப்ரீவியர் கொஸ்டின் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்கள் நீங்கள் என்ன படிக்கணுமோ என்ன டெஸ்ட்லாம் வைக்கிறமோ ஸோ அதுக்கான எல்லாத்துக்குமான மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு PDF மெட்டீரியல் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும். இதில் ஷெடியூலில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஆனால் உங்களுக்கு இதில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதோட டெஸ்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் டெஸ்ட், ஒய்எம்ஆர் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருந்துடும். ஸோ அவுட் ஆஃப் புக்கு, ஸோ மேக்ஸே நமக்கு பாலிட்டி யூனிட் 8 and 9 இதுக்கெல்லாம் அவுட் ஆஃப் புக் தேவைப்படுது, அதுக்கு படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கும் அதுக்கான மெட்டீரியல் அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டு ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கிங் கவர் பண்ணி தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது போட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் ஓல்டு புக் கவர் பண்ணிங்களா சார் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. நியூ புக்கு 6 and 12 வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். அதேமாதிரி ஓல்டு புக்கும் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்போம். அண்ட் ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் ஜெனரேஷனுடைய ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸினுடைய எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருப்போம்.
ஸோ அதே மாதிரி இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வழியாக தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம நீங்கள் வந்து இதில் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆயிருவீங்க. அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஒவ்வொரு டார்கெட்டுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான அதுக்கான PDF, அதுக்கான டெஸ்ட், அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல் வைஸாகவே வந்து வச்சுருங்களா. அந்த டெலிகிராம் சேனலில் நாம் மெசேஜ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் யாரும் மெசேஜ் பண்ண முடியாது. நம்ம ஒரு தனியாக குரூப்பாக க்ரியேட் பண்ணால் அதில் வேணால் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே அதில் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஆர்டராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேச்சில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஷெடியூல்லே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு வெப் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி பண்ணலாம், இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட அதுக்கான பேமெண்ட் லிங்க்கு வந்து அந்த லிங்காகவும் கொடுக்குறேன். இல்லைனா அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின் நவுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டா மோஜோ அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஜுக்கு வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் கொடுத்து வந்து போயிடலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணுங்கிறதையும் காமிச்சிடறேன். இங்கே கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய வெப் ஸ்டோர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வெப் ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பர்ஸ் பேட்ச் குரூப் 4 அண்ட் குரூப் 2 அப்படிங்கிற கிடையாது இல்லையா, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1000 ருபீஸ்னு காட்டும் சரிங்களா. இந்த 1000 ருபீஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி, அதாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கும் அண்ட் நாளைக்கு புதன்கிழமை இந்த ரெண்டு நாள் வரைக்கும் 1000 ருபீஸ் அப்படிங்கிறது காட்டும். வியாழக்கிழமை ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து 1200 1800 ரூபாயாக மாறிக்கும் சரிங்களா. ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நாளில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து 1200 ஜாயின் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமைக்கு அப்புறம் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், ஷெடியூல் லிங்க் கொடுத்துருப்போம், அண்ட் இதோடய முக்கியமான ஹைலைட்டடான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் சரிங்களா. இந்த இடத்துல வந்து பே நவுன்னு காட்டுது இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய நேமு, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் சரிங்களா. இதில் கரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய டெலிகிராமில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் இதை ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ரிவ்யூ அண்ட் பே அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து மேக் அ பேமெண்ட் அப்படிங்கிறது காட்டுது இல்லையா, அது கொடுத்துட்டோம் அப்படின்னா. ஸோ அதுக்கு அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து காட்டும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, மேக்ஸிமம் உங்கள்கிட்ட வந்து இந்த ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா, ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அந்த டெபிட் கார்டு மூலமாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அதை பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மெயினாக மேக்ஸிமம் பேர் யூஸ் பண்ணுறது இந்த ஃபோன்பே கூகுள் பே தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, ஃபோன்பே கூகுள் பே அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது இல்லையா. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபோன்பேவா கூகுள் பேவா என்ன அப்படிங்கிறது காட்டும் சரிங்களா. ஸோ நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் மொபைலில் ஃபோன்பே கூகுள் பேலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கூகுள் பே அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். ஸோ கூகுள் பே கிளிக் பண்ணோன்னே இந்த 1038 அப்படிங்கிறது காட்டுது. 38 அப்படிங்கிறது நம்ம இன்டர்நெட் அந்த ஹேண்டிலிங் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி 38 அப்படிங்கிறது வரும். ஸோ 1000 ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டுது இல்லையா. ஸோ இங்கே நம்ம பே நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பே நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எப்பயும் போல் நீங்கள் கூகுள் பேல எப்படி பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்லி அது ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஒரு டெலிகிராம் சேனலுக்கான லிங்காக வந்து இந்த இடத்துல வந்து டாப்பர்ஸ் பேட்ச் அப்படின்னு காட்டிட்டு இங்கே ஜாயின் சேனல் அப்படின்றது காட்டுது இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே தான் காட்டும் சரிங்களா. பேமெண்ட் பண்ண உடனே ஒரு டெலிகிராம் சேனலில் ஆட்டோமேட்டிக்லி ஆட் ஆகிற மாதிரி காட்டும் சரிங்களா. அந்த இடத்துல வந்து இந்த ஜாயின் சேனல் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா மாதிரி உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆயிருவீங்க சரிங்களா. கீழே ஜாயின்னு காமிச்சிச்சுன்னா மறக்காமல் ஜாயின்ங்கிறது கொடுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டெலிகிராம் சேனல். நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே இந்த டெலிகிராம் சேனலில் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஆட் ஆயிருவீங்க சரிங்களா. பேக் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. கிளிக் பண்ண பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கே வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த டெலிகிராம் சேனலுக்கு போகும், ஜாயின்னு கேட்கும், ஜாயின்னு கொடுத்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெலிகிராம் சேனலில் உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்போம் சரிங்களா. அது ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருப்போம். மறக்காமல் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண எல்லாருமே இதில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கேட்டிருப்போம். ஏன்னா ஒரு அத்தன்டிகேஷன் வேணும் இல்லையா, ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஒரு அத்தன்டிகேஷன் வேணும் அப்படிங்கிறனால அது ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்போம். அதை மறக்காமல் எல்லாருமே ஃபில் பண்ணிருங்க சரிங்களா. ஸோ யாரும் இதில் ஃபில் பண்ணாமல் இருந்தால் வேணா இந்த கூகுள் ஃபார்மில் கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து மறக்காமல் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து ஃபில் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த 9080180613 இந்த நம்பர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அகாடமி நம்பர், இந்த நம்பரை மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. ஏன்னா சேவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய நம்பர் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய நம்பர் டீட்டெயில் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஷோ ஆகும் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே சரிங்களா. ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த நம்பரை மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் குயரிஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த நம்பரை மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து டெலிகிராம் மூலமாக வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. இல்லை அப்படின்னாலும் வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராமில் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேளுங்க. ஏன்னா நான் இல்லைனாலும் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ மறக்காமல் டெலிகிராமில் இதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் இதை சேவ் பண்ணிடுங்க, கான்டாக்டை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க.
அதே மாதிரி வந்து இதுக்கு பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் டெலிகிராமில் ஜாயின் ஆகும் இல்லையா? ஸோ ஒருவேளை ஜாயின் ஆகலை, இல்லை நீங்கள் பேக் வந்துட்டீங்க டக்குன்னு ஜாயின் ஆக முடியல அப்படின்னா வந்து வச்சுக்கோங்களேன், உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து போயிடும் சரிங்களா? ஸோ உங்களுக்கு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து கிளிக் பண்ணி கூட அதில் உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் ஜாயின் பண்ணவே முடியல, இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா வந்து வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அதுக்கு இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே டெலிகிராமுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின் ஆயிருவீங்க. அப்படி ஜாயின் ஆக முடியலனா கூட உங்களுடைய மெயில், நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஜாயின் லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் சரிங்களா, ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாயின் பண்ண உடனே மறக்காமல் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க, மற்றபடி எல்லா டீடெயிலுமே உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல் வைஸாக வந்துடும் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆஃபருங்கிறது இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் 1000 ருபீஸ் அப்படிங்கிறது. ஸோ அது இன்றைக்கி நாளைக்குள்ளே வந்து மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1000 ருபீஸ் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டாப்பர்ஸ் பேட்ச்னு போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ண யாராவது இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் எல்லாமே அப்போ நம்ம ரெடி பண்ண அதே பேட்ச் தான் இப்போ நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு டோட்டலாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நியூவாக வந்து நம்ம வந்து டோட்டலாக எல்லாமே பைலிங்கலாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் இதுக்கு முன்னாடி போட்ட டாப்பர்ஸ் பேட்ச்சில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தேவைப்படாது, ஸோ அவங்க யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜென்ரலாக இப்போ புதுசாக படிக்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த டாப்பர்ஸ் பேட்சை வந்து போடக்கூடிய லாஸ்ட் பேட்சாக இந்த பேட்சாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் டைம் இருக்காது, இதுக்கப்புறம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வேறு மாதிரி பேட்சாக தான் ரெடி பண்ணுவோம். இந்த பேட்ச் தான் வந்து கொஞ்சம் புதுசாக படிக்க வரவங்களுக்கு அண்டு வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சிருக்கவங்க, இல்லை வந்து நான் எல்லா டாப்பிக்கும் எல்லாமே நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பேட்ச் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேட்சில் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டாப்பர்ஸ் பேட்ச்ங்கிறது நம்ம போடுவோங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் பேட்ச் இருக்காது, இதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் லேட்டாகி வேறு மாதிரி பேட்சாக தான் போடுவோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.